உங்கள் குருவை எப்படி கண்டுகொள்வது? அகண்ட பிரபஞ்சமாய் அனைத்து உயிர்களாகவும் உயிரற்ற பொருள்களாகவும் எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய பரம்பொருளை இந்த உடல் கொண்டு நமது அறிவின் மூலம் அறிந்து அந்த கடவுள் தன்மையை உணர்ந்து அனுபவித்து அதில் கரைகிற மார்க்கம் ஞான மார்க்கம். ஞான மார்க்கம் என்று சொன்னவுடன் அனைவருக்கும் ஞாபகம் வருவது குரு சீடன் உறவுமுறை. ஞான மார்க்கம் என்பது அறிவின் மூலம் பிரபஞ்சத்தை அடைவதற்கு ஒரு வாசல் தேவைப்படுகிறது. நேரடியாக இப்பிரபஞ்சத்தில் தொடர்பு கொள்ள முடியாது. நேரடியாக இவ்வுடம்பின் மூலம் பிரபஞ்சத்தை தொடர்பு கொள்வது என்பது சாத்தியமாகாத ஒன்று. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஐம்பூதங்களும் நம்மை நமது உடம்பில் உள்ள அகக்கருவிகள் புறக்கருவிகள் மூலமாகவே தொடர்பு கொள்கின்றன. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அணுவும் காற்று முதல் ஒளி ஊறு ஓசை சுவை அனைத்தும் இந்த கருவிகள் மூலமாகவே நமது உடலையும் பின்பு உடல் மூலம் உள்ளத்தையும் உள்ளம் மூலம் ஆன்மாவையும் தொடர்பு கொள்கிறது. இந்த கருவி கர்ணங்களற்று நேரடியாக பிரபஞ்சத்துடன் தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையே நிகழ்காலம் எனப்படுகிறது. இதுவே சாஸ்வதம் என்று சொல்லப்படுகிறது. அதைத்தான் நாம் தியானம் என்று சொல்கிறோம். ஆக இந்த தியான தன்மையை பெறுவதற்கு, அதாவது தான் யார் என்று முழுமையாக அறிந்து கொள்வதற்கு சுய அறிவு பெறுவதற்கு, அந்த பேரறிவு அதாவது ஞானம் அடைவதற்கு நமக்கு வழிகாட்டக்கூடிய இயற்கையின் ஒரு கூறுதான் குரு. குரு என்பவர் நீங்கள் நினைப்பது போல் ஒரு மனிதரோ ஒரு இனத்தவரோ ஒரு மதத்தவரோ ஒரு வயோதிகரோ கிடையாது. குரு என்பது எங்கும் நிறைந்திருக்கக்கூடிய இப்பிரபஞ்சத்தை நீங்கள் அடைய வேண்டும், அனுபவிக்க வேண்டும், அதில் கரைய வேண்டும், அந்த இன்பத்தை பருக வேண்டும் என்பதற்காக உங்களுடைய யதார்த்த வாழ்க்கை, அதாவது எப்படி பசி, உறக்கம், நோய், பிணி, கர்மா, அலைச்சல், அவஸ்தை அனைத்தையும் கடந்து ஒவ்வொரு கணமாக அனுபவித்து வலிகளையும் ஒளிகளையும் கஷ்ட நஷ்டங்களையும் இன்ப துன்பங்களையும் உடலால் அனுபவித்து உள்ளத்தால் ரசித்து உள்ளத்தால் கசிந்து உள்ளத்தால் துன்பம் பட்டு நீங்கள் கரையேறக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இதையே யதார்த்த வாழ்க்கை என்கிறோம். இந்த யதார்த்த வாழ்க்கை மூலமாகவே உங்களை கரையேற்றுவதற்காக பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஒரு கூறுதான் குரு. குரு என்பது பிரபஞ்சத்தின் ஒரு பகுதியாகவே இயங்குகிறார் என்பதை விட அவர் பிரபஞ்சத்தின் ஒரு பகுதி. ஒவ்வொரு முறையும் பிரபஞ்சத்தின் பகுதியாகவே, பிரபஞ்சத்தின் கர்மாவின் பகுதியாகவே பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு செயலையும் ஊக்குவிக்கிறார். குரு நினைத்தால் ஒரு நொடி பொழுதில் உங்களுக்கு ஞானத்தை வழங்கிவிடலாம். உங்களை தன்னை யார் என்று உணர வைத்து விடலாம். நீங்கள் ஞானத்தை உணர்ந்துவிட்டால் அதை அனுபவித்து கரைந்து நீங்கள் முக்தி நிலை அடைந்து விடலாம். ஆனால் அவ்வாறு செய்தால் வாழ்க்கையின் போக்கு கட்டுவிடும். வாழ்க்கையின் போக்கு என்பது இப்பிரபஞ்சம் உங்களுக்கு அளித்துள்ள ஒரு கடமையாகும். கடமை என்பதை விட அது இயற்கையான கால ஓட்டம், கால சுழற்சி. அந்த இயற்கையான கால சுழற்சியை இயற்கையின் ஒரு கூறாக இருக்கக்கூடிய குரு ஒருபோதும் அதை தடை செய்யவோ கெடுக்கவோ விரும்ப மாட்டார். அதனால்தான் நீங்கள் நினைத்தவுடன் ஒரு நொடி பொழுதிலோ ஒரு கனப்பொழுதிலோ உங்களுக்கு ஞானத்தை வழங்காமல் வாழ்க்கையில் யதார்த்தமாக நீங்கள் செய்யக்கூடிய தொழில், யதார்த்தமாக உங்களுடைய பழக்க வழக்கம், யதார்த்தமாக உங்களுடைய உணர்ச்சிகள் உணர்வுகள், உங்களுடைய அறிவு, உங்களுடைய முட்டாள்தனம், அதன்
அதன் தன்மையை பொறுத்தே அந்த வடிவமாகவே வருகிறார். குருவை எப்படி கண்டுகொள்வது? குருவை கண்டுகொள்வதற்காக ஆழ்ந்த தேடல் இருக்க வேண்டும். உங்களுடைய தேடல் தாயினை துளைத்த ஒரு மிக பெரும் திருவிழா கூட்டத்தில் தாயினை துளைத்த குழந்தையை போல் இருக்க வேண்டும். இந்த தேடல் கண்ணில் தென்படக்கூடிய அனைத்து ஆன்மீகவாதிகளையும் இவர்தான் நம் குருவாக இருப்பார், இவர் அல்லது இவர் நம்ம குருவாக இருப்பார் என்று ஒவ்வொரு குருவையும் கண்டவுடன் அடிபணிந்து சரணடையக்கூடிய நிலையாக, அதாவது தாயை இது நமது தாயாக இருக்கும் இல்லை இவள் நமது தாயாக இருக்கும் என்று ஒவ்வொரு குழந்தையும் அழுது ஏங்குவதை போல் இருக்க வேண்டும். ஏனென்றால் இப்பிரபஞ்சம் மிகப்பெரிய மாயாஜால வினோதங்களை படைத்து உள்ளது. இதில் நீங்கள் உங்கள் தாயை கண்டுகொள்ளக்கூடிய ஆர்வம் எவ்வளவு குறைவாக உள்ளதோ அவ்வளவு தூரம் மாயாஜால வினோதங்கள் பலவற்றை ஏற்படுத்தி உங்களது தாயை அடையக்கூடிய நேரத்தை தள்ளி போட்டு கொண்டே செல்கிறது. இதுவே உங்களுக்கு பல ஜென்மமாகிறது. தற்பொழுது யார் எதை கொடுத்தாலும் ஒரு குழந்தை தன் தாயை மட்டுமே நினைத்து அழுது கொண்டிருக்கிறது, ஏங்கி கொண்டிருக்கிறது, எதையும் உண்ண மறுக்கிறது, எந்த ஒரு பொருளையும் விளையாட்டு பொருள்களையும் வாங்க மறுக்கிறது என்றால் அந்த கூட்டம் அந்த குழந்தையை அதனுடைய தாயிடம் ஒப்படைப்பதற்கு முழு முயற்சி செய்கிறது, அந்த முயற்சியை விரைவுபடுத்துகிறது. அதேபோலத்தான் உங்களுடைய குருவை கண்டடையக்கூடிய தேடுதலையும் ஆவலையும் இவர் நமது குருவாக இருக்கும் என்று தவறான நபரை கூட நீங்கள் சென்று சரணடையக்கூடிய உங்களுடைய அதிவிரைவு தன்மையை பொறுத்து இயற்கை உங்கள் முன் குருவாக தோன்றி நிற்கிறது. குரு இனிமேல் புதிதாக ஒன்றும் உங்களுக்காக படைக்கப்பட போவதுமில்லை, பிறக்கப் போவதுமில்லை. ஏற்கனவே உங்களுடைய தன்மைக்கு ஏற்றவாறு உங்களை பிடிப்பதற்காக பிரபஞ்சம் குருவாக உருவெடுத்துவிட்டது. உங்களுடைய யதார்த்த தன்மையை பொறுத்து, உங்களுடைய தொழிலை பொறுத்து, உங்களுடைய அறிவை பொறுத்து உங்களுக்கு எவ்வாறு வந்தால், எவ்வாறு உங்களுடைய யதார்த்தத்தில் பயணித்தால் உங்களுக்கு ஞானத்தை புகட்ட முடியும், தன்னை உணர வைக்க முடியும் என்ற அளவுகோலின்படி உங்களுக்காகவே வடிவமைக்கப்பட்ட குருவாகவே பிரபஞ்சம் வருகிறது, உங்களை தொடர்பு கொள்கிறது. ஆனால் குரு உங்களை தேடி கண்டடைவதற்கு உங்களுடைய ஆழ்ந்த தேடலே மிக முக்கியம். நீங்கள் குருவை கண்டுகொள்வதற்காக குருவை தேர்ந்தெடுத்தால் அது உங்களுடைய மடமைத்தனம். குருவை வந்து ஒரு நாளும் தேர்ந்தெடுக்க முடியாது, குருவை ஒரு நாளும் கண்டுபிடிக்க முடியாது. குருவை கண்டுகொள்வதற்காக நீங்கள் தேடினால் அந்த தேடலின் முடிவில் குரு உங்களை கண்டுகொள்வார். குரு நீங்கள் யாரென்று முன்னாடியே அவருக்கு தெரிந்து விடுகிறது. குரு உங்களோட வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறார், யுக யுகமாக காத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய சீடத்தன்மை எப்பொழுது முழுமையாக மலர்கிறதோ அந்த கணத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார். உங்களுடைய சீடத்தன்மை 30 வயதில் முழுமையாகலாம், அல்லது 60 வயதில் முழுமையாகலாம், அல்லது இந்த உடலை நீர்த்து மீண்டும் பலமுறை பிறந்து கூட முழுமையாகலாம். ஆனால் குரு பொறுமையாக காத்து கொண்டே இருக்கிறார். ஒரு இடத்தில் ஒரு சீடன் தயார் என்றால் அந்த பகுதியில் சமாதி அடைந்த குரு கூட எழுந்து வர தயாராக உள்ளார். ஆனால் ஒரு இடத்தில் சீடன் தயாரில்லை என்றால் அவர் முன் பல முறை வந்து செல்லக்கூடிய குருவிற்கு கூட வேலை இல்லாமல் சென்று விடுகிறது. ஒரு சில மூடர்கள் சீடர்களைப் போலவே காட்சியளிப்பார்கள். அறிவு குப்பையை அளவுக்கு அதிகமாக தூக்கி சுமந்து கொண்டு பல குருமார்களை, சமாதி நிலை அடைந்த குருமார்களையும் தானே குருவாக ஏற்றுக்கொண்டு தாங்கள் ஒரு சீடர்கள் என்று தவறாக தீர்மானம் செய்து கொள்கிறார்கள். பிரபஞ்சத்தை நேரடியாக தொடர்பு கொள்வதற்கு, ஞானத்தை பெறுவதற்கு சீடத்தன்மை மட்டுமே ஒரு இடைப்பொருளாக உள்ளது. சீடத்தன்மை முன்னால் மட்டுமே பிரபஞ்சம் தனது முழு இரகசியத்தையும் திறந்து விடுகிறது. சீடத்தன்மை, நீங்கள் சீடத்தன்மை பெற வேண்டும். நீங்கள் சீடரானால் மட்டுமே உங்களுக்கு இந்த ஞானம் கை கொடுக்கும், இந்த ஞானம் ஒளிரும் என்றால் நீங்கள் சீடர் என்று எப்படி நீங்களா சொல்லிக்கொள்வதில்லை. உங்களை சீடர் என்று அங்கீகரிக்க ஒரு குரு தேவைப்படுகிறார். குரு இருந்தால் மட்டுமே நீங்கள் சீடர் ஆகிவிடுகிறீர்கள். அப்போது
ஒருவருக்கு ஞான வேட்கை ஏற்பட்டு குருவின் தேடலில் ஆழ்ந்து இறங்கிவிட்டால் காண்போரெல்லாம் குருவாக தென்படுகிறார். தவறான நபர்களை கூட குருவாக ஏற்றுக்கொள்கிறார். இதுவே இயற்கை. இதுதான் அவர் 100% சரியான வழியில் செல்வதற்கான ஒரு சான்று. தவறான நபரை கூட நீங்கள் குருவாக ஏற்றுக்கொள்ளலாம். நீங்கள் திருடரை கூட குருவாக ஏற்றுக்கொள்ளலாம். வயது முக்கியமில்லை, அறிவு முக்கியமில்லை. முழு மூடர்களை கூட நீங்கள் குருவாக ஏற்றுக்கொள்ளலாம். நீங்கள் முழுமையாக சரணாகதி அடைந்து இவரே குரு, இவரே வழிகாட்ட வல்லவர் என்று ஆழ்ந்து இறங்கும் பொழுது உங்களுடைய சீடத்தன்மை பழுக்கிறது. உங்களுடைய சீடத்தன்மை பழுத்த மறுகணமே உங்களுடைய உண்மையான குரு உங்களை வந்து அவரிடமிருந்து காப்பாற்றி தங்கள் வழியில் எடுத்து அவருடைய தோள் மேல் வைத்து பயணிக்க ஆரம்பித்து விடுகிறார். இதில் முக்கியமான ஒன்று சீடத்தன்மை. சீடத்தன்மை பழுக்கிறது என்றால் தவறான குரு. தவறான குரு என்று உலகில் ஒன்றுமே இல்லை. உங்களுடைய சீடத்தன்மையை பழுக்க வைப்பதற்காக உலகில் ஒவ்வொன்றும் ஒரு கருவியாக உள்ளது. நீங்கள் ஒரு குருவை கண்ட மாத்திரத்திலே அவருடைய சொல்லாலும் செயலாலும் உங்களுடைய மனதில் ஏற்படக்கூடிய ஒருவித வெறுமை, அதாவது எந்த ஒரு அறிவையும் எந்த ஒரு மனங்குளிரும்படியான பேச்சுகளையும் கதைகளையும் எதுவும் தரவல்லவர் அல்ல குரு. அவருடைய செயல் உங்களை சில மணி நேரம் மட்டுமே இன்பமாக வைத்திருக்கக்கூடிய விபச்சாரம் போன்ற செயல் அல்ல. நீங்கள் சில நேர இன்பத்தை மட்டுமே விரும்பக்கூடிய இனிப்பான பேச்சுகளையும் இனிப்பான கருத்துகளையும் அல்லது ஒரு சில வினோதமான சக்திகளை உணர்ந்தாலும் அவர் ஒவ்வொரு முறையுமே ஆணிவரை பதம் பார்ப்பதிலேயே இருக்கிறார். ஒவ்வொரு முறையிலேயுமே அவர் உங்களை முடிவை நோக்கியே இழுத்து செல்கிறார். ஒவ்வொரு முறையும் உங்களுடைய பசியை போக்காமல் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு பசியை போக்கக்கூடிய தந்திரம் எப்படி என்று கற்றுக்கொண்டிருக்கிறார். அவர் இறுதியில் உங்களிடம் உள்ள குரு தன்மையை வெளிப்படுத்திவிட்டு தான் மறைந்து விடுகிறார். இதைத்தான் பகவான் ஓஷோ குரு ஒரு கண்ணாடி என்கிறார். ஆக உங்களுடைய ஆழ்ந்த தேடல் சீடத்தன்மை குருவை உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்துகிறது. குரு உங்கள் முன் கொண்டு வந்து நின்றுவிட்டால் உங்களுடைய மனம் அவரிடம் லயப்படுகிறது. உங்களுடைய மனம் அவரிடம் லயப்படும் பொழுது நீங்கள் அவருடைய பேச்சுகளை கேட்பதற்காக உங்களுடைய பேச்சை நிறுத்தி கொள்ளக்கூடிய சூழ்நிலை உருவாகிறது. உங்கள் பேச்சை நிறுத்துவதற்காக உங்கள் குரு பேச ஆரம்பித்து விடுகிறார். இதில் சீடத்தன்மை மலர்ந்து கொண்டிருக்கிறது. சீடத்தன்மை மலர்ந்து கொண்டு அது அறிவின் முடிவில் தன்னை உணரக்கூடிய தியானத்தன்மையை வழங்குகிறது. தியானத்தன்மையில் நேரடியாக பிரபஞ்ச தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறீர்கள். ஒவ்வொரு தியான முறையிலும் முதலில் உருவ தியானம், ஒரு உருவத்தை கற்பனை செய்து தியானம் செய்யும் பொழுது அது சித்தியாகிறது என்றால் இதை யாரும் வெளியில் சொல்லாத ரகசியமாய் குரு சீட மார்க்கத்தில் ஒரு சீடன் தன் குருவின் உருவையே தன்னுருவாக நினைத்து தியானத்தில் அமரும் பொழுது அவனுக்கு மிக விரைவாக தியானம் கைகூடி விடுகிறது. ஆக அவனுக்கு மிக விரைவாக கைகூடி விடுகிறது என்றால் சரணாகதி பக்தி மார்க்கத்தில் பக்தன் எவ்வாறு பகவானை சரணடைகிறானோ அதேபோல் ஞான மார்க்கத்தில் சீடன் குருவை சரணாகதி அடைந்து விடுகிறான். சரணாகதி அடைவது என்பது தன்னை அடிமையாய் ஒப்புவிப்பது அல்ல. சரணாகதி என்பது ஒரு புரிதல், ஒரு புனிதமான புரிதல். புரிதலின் ஆரம்பம் தன்னை முழுமையாக ஒருவருக்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு செயல், ஒரு பிரபஞ்சத்திற்கு அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு செயல். பிரபஞ்சத்தை நேரடியாக தொடர்பு கொள்ள இயலாமல் ஒரு வாசல் வழியாக, குரு என்கிற ஒரு வாசல் வழியாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு செயலே சரணாகதி. சரணாகதியின் முன்னிலையில் மட்டுமே பிரபஞ்சம் நேரடியாக உங்களுடன் தொடர்பு கொள்கிறது. இந்த சரணாகதி மார்க்கத்தின் மூலமாகவே ஞானம் மிளிர்கிறது. ஒரு சீடன் சீடத்தன்மையிலிருந்து குரு தன்மை பெறுகிறான். ஒரு சில நேரங்களில் சீடர்களைப் போல் ஒரு சில மூடர்களும் குருவை தேடி அலைகிறார்கள். அவர்களுக்கு ஞான மார்க்கம் இப்பிறவியில் சித்திக்குமேயானால் அதற்கான சம்பவங்கள் அவர்களுக்கு இயற்கையிலேயே நடந்தேறும். வணக்கம். உங்கள் ஓசோ ராமச்சந்திரன்.